ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்தி இந்த தீர்க்க தரிசன நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தேவன் கிருபையாக இந்த வருஷத்தில் இந்த 6 மாதங்களை நாம் முடிக்கிற தருவாயிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். தேவன் இந்த 6 மாத காலம் நம்மளோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தியிருக்கிறார். அந்த தேவன் நம்மளோடு கூட இருக்கிறான். தினத்தில் எல்லாம் காரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்தன சொல்லுவோமா? ஹல்லேலூயா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். அவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம், இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவினின்று, என் ஜீவனை அழிவினின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே மீட்டவரே, என் மேய்ப்பரே. அவரை நோக்கி உயர்த்தி, இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. அல்லேலூயா. ஒரு பபலர்கள பனரிகள தனமாஷிகள தனமலறிவான் ஆண்டவரே, உம்மோடு கூட இருக்கிறதான் ஆண்டவரே என்னோட உள்ளத்தின் வாஞ்ச, என் ஆசையெல்லாம் உம்மோடு கூட இருக்கணும் ஆண்டவரே. இரக்கமுள்ளவர், என் மனதுருக்கமுள்ள ஆண்டவர் ஆண்டவரே. தகப்பனே, என் மேய்ப்பரே ஆண்டவரே, இந்த வருஷத்தின் 6 மாதங்களை முடிக்க கர்த்த நீ தந்த தயவுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீ கூட இருந்து நடத்துகிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. என் பாரங்களை எல்லாம் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் வைக்கிறேன் ஆண்டவரே.
எல்லாவற்றின் அறிந்த ஆண்டவர் ஆண்டவரே, நீ நடத்துகிறவர் ஆண்டவர், என்னை மேய்க்கிறவர் ஆண்டவரே, எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவராயிருக்கிறீரே, உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை போல, உம்முடைய சமூகத்தை போல இன்பமானது ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ, உம்முடைய சமூகத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி ராஜா. எங்களோடு கூட இடைபடுகிறவரே, உமக்கு நன்றி ராஜா. என் ஆத்துமாவை ஆண்டவர் மரணத்துக்கு தப்புவிக்கிறீரே, உமக்கு நன்றி தகப்பன். என் ஜீவனை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. தேவனே, உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே, என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. இதனால் என்னோடு கூட, எங்களோடு கூட இடைவிடுவீராக ஆண்டவரே. ஆண்டவருடைய தீர்க்க தரிசனத்தின் வார்த்தை உம்முடைய ஜனங்களுக்கு, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு மன தெளிவையும் கொடுக்கும்படிக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய சமூகங்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இதுவரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் சற்று நேரம் ஆண்டவர் ஆராதிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தந்தார். விசேஷமாக இந்த தீர்க்க தரிசன நேரம் இந்த நிகழ்ச்சியிலே நாம் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவன் நம்மளோடு கூட அவர் பேசுவாராக. இந்த நாளில் நாம் சற்று நேரம் தியானத்துக்கென்று ஒன்று நாளாகும் புஸ்தகம் 4:9-10 வசனங்களை நாம் வாசிக்க கேட்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லைகளை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். இந்த நாளினுடைய தலைப்பு அவன் துக்கமான சூழ்நிலையை மாறும் என்றதான தலைப்பின் கீழாக இந்த நாளிலே சற்று நேரம் இந்த இரவு நேரத்திலே நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் தியானிக்கலாம். நான் வாசிக்க அந்த வேத பகுதியிலே எல்லோரும் கைகளிலே நீங்கள் வேதாகம் இருந்தால் நீங்கள் அதை திறந்து வைத்து அதை வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறேன். 4:9-10 மிகவும் அருமையான ஒரு வசனம். இந்த வேதத்திலே பார்க்கும்போது இத்தனையோ வார்த்தைகள், ரொம்ப நேர்த்தியான ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கிறது. அதில் இந்த ரெண்டு வசனமும் ரொம்ப மகிமையான ஒரு வார்த்தை என்று நான் சொல்ல முடியும். அங்கே பார்க்குற ஒரு மனிதன் ஜெபம் பண்ணுகிறான். அந்த ஜெபத்தை தான் இந்த நாளிலே நாம் தியானிக்கப் போகிறோம். அவனுடைய பெயர் யாபேஸ். அவனை குறித்து 9 வாசிக்கும்போது நாம் வாசிக்கிறோம், நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த வார்த்தையை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவனுடைய தாய் அவனை நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று சொல்லி யாபேஸ் என்று பெயரிடுகிறதை இங்கே நாம் பார்க்குறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி பார்க்கும்போது யாபேஸ் என்ற பெயர், அவள் என்ன சொல்லலாம், நான் துக்கத்தோடு பெற்றேன், ஆனபடினாலே அவளுக்கு துக்கம் என்று நான் பெயர் வைக்கிறேன் என்று அங்கே பெயர் வைக்கிறதை பார்க்குறோம். இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் சில பெயர்கள் உண்டு. அவங்களுக்கு ஒரிஜினல் ஒரு பெயர் இருந்தாலும் கூட சிலரை பார்க்கும்போது அவங்க இருக்கிற சூழ்நிலையை பார்த்து அவங்களுக்கு பெயர் வைக்கிறதை நாம் பார்த்துருக்குறோம். சிலர் பாருங்களேன், கொஞ்சம் சாஞ்சி நடத்துக்கிறான் அப்படின்னா அவனை பார்த்து என்ன செய்கிறாங்க, சப்பானி வாராம் பார் அப்படிங்கிறாங்க. அதுபோல் இதுபோல் பட்ட பெயரை வைத்து கூப்பிடும்போது, ஒரு வேளைக்கு மனிதர்கள் 10 இருக்கும்போது அந்த நேரத்தில் அவன் சிரிக்கதை போல் இருந்தாலும் அவங்க உள்ளத்துக்குள்ளே நிச்சயமாக ஒரு வேதனை இருக்கும். இன்றைக்கி அப்படி தான் அனைவருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது சில பட்ட பெயரை வைத்து கூப்பிடும்போது அது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். பார்க்கும்போது ஏன் நம்ம மட்டும் இப்படி இருக்கோம். சிலர் பார்க்குறாங்க, சொல்லியிருக்கிறாங்களே, அவங்க நிறம் வந்து ரொம்ப கருமையாக இருக்குது அப்படின்னா அவங்க என்ன செய்கிறாங்க, சிலர் வந்து அந்த கருப்பாக இருக்கிறாங்களே அப்படின்னு சுட்டி காமிக்கும்போது, ஓ நம்ம மட்டும் இப்படி இருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ரொம்ப மற்றவங்களை காட்டில் கொஞ்சம் உயரம் கம்மியாக இருப்பாங்க, அந்த அவங்க வந்து குள்ளமானவங்க அப்படின்னு கூப்பிட்றோம். அந்த குட்டச்சி வராங்க அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். இதுபோல் அதெல்லாம் கேட்கும்போது நம்மளை இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு வேதனை இருக்கும்.
நான் சின்ன வயசில் படிக்கும்போது என்னோடு கூட ஒரு சகோதரன் படித்து கொண்டிருந்தார். அப்போ அந்த ஸ்கூலில் ஒரே பேரில் ஒரு மூணு நாலு பேர் இருந்தாங்க. அப்போது அந்த பையனை ஒரு பையன் என்ன நினைச்சுவாங்க, இந்த மின்சாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. மின்சாரம் அப்படின்ட்டு நீங்கள் எப்படி சொல்வீங்க மின்சாரம் அப்படின்னா? எல்லோரும் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, மின்யாரம் அப்படிம்பான். மின்சாரம்னு சொல்ல சொன்னால் மின்யாரம் அப்படிம்பான். ஆனால் அதனால் என்ன செய்வாங்க, அவன் எங்கே போனாலும் அவனை கூப்பிடும்போது அவனுக்கு பேர் எப்படி இருக்கும், ஏன் அந்த மின்யாரம் வாரம்பார் அப்படிம்பாங்க. இதுபோல் உங்களுடைய ஸ்கூல் லைஃப்பில் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க எப்படி செய்கிறாங்களோ அதை வச்சு கூப்பிடுவீங்க. அப்போ அவனுக்கு ஒரு பார் இருக்கும், என்னடா நம்ம சொல்கிறத நம்மளுக்கு வரமாட்டேங்குது, நம்மளை இப்படி சொல்லி அழைக்கிறாங்களே அப்படின்னு என்ன செய்கிறாங்க, அவன் வந்து கொஞ்சம் வெக்கப்பட்டவனை போல் இருப்பான். நம்ம குடும்பத்தில் பாருங்கள், சிலர் நான் சொல்ல கேட்டிருக்கிறேன், நாலு பிள்ளைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா, அப்போது ஒரு பிள்ளை பிறக்கும்போது நல்லா அவங்களுக்கு செழிப்பாக இருக்கிற போல் இருக்கும். அப்போ அந்த பிள்ளைக்கு நல்லா பேர் வைப்பாங்க, ஐ பணப்பட்டி அப்படின்னு ஏதோ ஒரு பேர் வைப்பாங்க. ஆனால் சில பிள்ளைகளை சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன், இவன் பிறந்தான் அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் ஒரே என்ன செய்யுது, பஞ்சமும் வருத்தமும் தான் இருக்குது அப்படி என்ன செய்கிறாங்க. அந்த பிள்ளையை ஒதுக்கி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருப்பாங்க. இவன் இருந்தாலே வந்து அவனை பார்த்து சொல்லும்போது சொல்லுவாங்க, அந்த ஒரு தரித்திரம் வருது பாரு, தரித்திரம் வருது போல் அப்படின்னு சொல்லுவாங்க. தேவ பிள்ளைகளை இதெல்லாம் வந்து அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஒரு வேளைக்கு அப்படி உலகத்தில் கூப்பிடும்போது அந்த மனிதனுக்கு, தனிப்பட்ட மனிதனுக்கு உள்ளத்தில் ஒரு வேளைக்கு நிச்சயமாக வேதனையான ஒரு காரியம்தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும் தேவ பிள்ளைகளே. ஆனால் இந்த வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், அதே போல தான் யாபேசனுடைய அம்மா என்ன செய்கிறாங்க, நான் இவனை துக்கத்தோடு பெற்றேன் அப்படின்னு சொல்லி இவனுக்கு துக்கம் அப்படின்னு பேர் வச்சான். அப்போ இவனுக்கு துக்கம்னு பேர் வச்சதுக்கு காரணம் வந்து அவனா? அவன் கிடையாது, அவள் துக்கப்பட்டிருக்கிறா. அவள் துக்கப்பட்டன்னா அவளுக்கு தான் துக்கம்னு வச்சுக்கிடணும். ஆனால் இங்கே பார்க்குறோம், அவள் துக்கப்படுறதுக்கு இன்னொருத்தனை அவன் மகனுக்கு என்ன செய்கிறான், எனக்கு இவனுக்கு துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறத பார்க்குறோம். தேவப்பள்ளிகளை அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் மற்றவங்களுடைய பிரச்சனைக்கு நம்ம ஆளாகிறதும் பலியாகிறதும், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை, இப்போ வந்து யாபேசுக்கும் அவளுடைய துக்கத்துக்கும் சம்மந்தமே கிடையாது, ஆனால் இவன் என்ன செய்கிறா, யாபேசுக்கு நீ துக்கம் அப்படின்னு பேர் வைக்கிறத பார்க்குறோம். நீ பார்த்துருக்கீங்க நம்முடைய வாழ்க்கையிலும் கூட, தேவையே இல்லை, நம்மளுக்கும் அந்த பேருக்கும் சம்மந்தமே இருக்காது, நம்மளுக்கு அந்த பேரை வைப்பாங்க பார்த்தீங்களா, துக்கம். மற்றவங்களுடைய வேதனையை அல்லது மற்றவங்களுக்கு வேண்டியதான பலியை நம்ம மேலே திணிச்சிடுறாங்க. அதுபோல தான் யாபேசுக்கு திணிக்கப்பட்டது அப்படி நான் நினைக்கிறேன். அவளுடைய அம்மா வந்து துக்கம்னு துக்கப்பட்டிருக்கிறா, அதுக்கு பேர் அவளுக்கு தான் துக்கம்னு வைக்கணும், இப்போ இவனுக்கு துக்கம் அப்படின்னு வச்சுருக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட சில நேரத்தில் அப்படித்தான், தேவையில்லாத சூழ்நிலைக்கு நம்ம மேலே இப்படிப்பட்ட பலி நம்ம மேலே வந்துடும், அதை சுமந்துக்கிட்டு நம்ம சமுதாயத்தில் அலைய வேண்டியிருக்கும். நம்ம குடும்பத்தில் பாருங்களேன், தேவையில்லாத வழியை நீங்கள் சுமந்துக்கிட்டு அலையிறத நீங்கள் பார்க்க முடியும். இன்றைக்கி ஸ்கூல் லைஃப்லேயோ வாழ்க்கையிலோ நம்ம அலைய முடியும். இன்றைக்கி தேவ பிள்ளைகளை இந்த துக்கம்னு பேரை வச்சது மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸுகளோ அல்லது மற்ற ஊரில் உள்ள ஜாதிகளோ கிடையாது, பேர் வச்சது யார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த தாயே என்ன செய்கிறா, துக்கம் அப்படின்னு வைக்கிறத பார்க்குறோம். தான் நேசிக்கிற யாராவது அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு அப்படி பேரை வைப்போமா, அதுமாரி வந்து கூப்பிடுவோமா நம்ம, நம்ம பிள்ளைய வந்து ரொம்ப கருகருன்னு ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தாலும் நம்ம பிள்ளைகளை பார்த்து எப்படி கூப்பிடுவோம் அப்படின்னு, என் செல்லமே, என் கண்ணே, என் முத்தே அப்படின்னு தான் நம்ம கூப்பிடுவோம். ஆனால் இவ பாருங்களேன், அழகான பிள்ளையை ஆண் பிள்ளையை பெற்றுட்டு ஏ துக்கம் அப்படிங்கிறா. உன்னை கூப்பிட்றவங்களாம் எப்படி கூப்பிட்ருப்பாங்க, ஏ துக்கம்னு கூப்பிட்டா எப்படி இருக்கும். இன்றைக்கி நம்ம பேர் அதுமாரி இருந்துட்டு வெளியே ஒரு மோசமான ஒரு பேர் இருந்தேன்னா அந்த பேர் நம்மளுக்கு வச்சுருக்கான்னு நினச்சிக்கோங்களேன், அந்த பேரை சொல்லி யாராதுமே நம்மளை கூப்பிட்றாங்கன்னா எவ்வளோ வேதனையாக இருக்கும் நம்மளுக்கு, இல்லையா? தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட ஒரு வேளைக்கு நம்மளுக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அப்படிப்பட்ட பேர் சூட்டப்பட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் இவன் வந்து யாபேஸ் என்ன செஞ்சான்னா, அதை தான் 10-ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் என்ன செய்யான், இஸ்ரவேலின் தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணதை பார்க்குறோம். அவன் வாழ்க்கை துக்கமாக இருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை ஒரு மோசமான நிலைமையில் இருந்துக்கலாம், ஒரு வேளைக்கு அவனுடைய வாழ்க்கை தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தாலும்
அவன் என்ன செய்கிறான்னா, தன் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணுறதை பார்க்குறோம். தேவ பிள்ளைகளை பார்க்குறான். அவன் வந்து அவனுடைய பேர் மோசமான பேர், பேரை கெட்டு போச்சு. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் பேர் கெட்டு போகலாம். ஒரு வேளைக்கு உங்கள் பிறப்பினால் கெட்டிருக்கலாம், உங்கள் சூழ்நிலையினால் கெட்டிருக்கலாம், அல்லது உங்களுடைய செய்கைகள். சில நேரத்தில் பாருங்களேன், சில செய்கைகள், சில சின்ன காரியம், ஏதோ ஒரு சின்ன திருடோ சின்ன பொய்யோ ஏதோ சொல்லியிருப்போம், அதை என்ன செய்வாங்க மனுஷங்க, மறக்கவே மாட்டாங்க. நீ வந்து எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சுருப்பீங்க, அதெல்லாம் வந்து அவங்க மறந்துடுவாங்க. ஆனால் ஒரு சின்ன காரியம், ஒரு தவறு நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், உங்கள் வேலை ஸ்தலமாக இருக்கலாம், நீங்கள் படிக்கிற இடமா இருக்கலாம், அவங்க குடும்பத்தில் இருக்கலாம், உங்கள் சின்ன தவறு செஞ்சீங்கன்னா உங்களை பார்க்கும்போதெல்லாம் அந்த தவறு தான் அவங்க கண்ணுக்கு முன்னாடி வரும். அன்றைக்கி போய் சொன்னால, அன்றைக்கி திருடுனால, அன்றைக்கி இப்படி செஞ்சால, அன்றைக்கி என் பிள்ளை இப்படி அடித்தால அப்படின்ட்டு நீங்கள் வந்து மற்ற எத்தனையோ நல்ல காரியங்களை செஞ்சுருந்தாலும் ஆனால் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் செஞ்ச அந்த சின்ன காரியத்தை மறக்கவே மாட்டாங்க. தேவ பிள்ளைகளை அப்படி இருக்கும்போது அது உங்கள் மேலே ஒரு பிராண்டு மாதிரி ஆயிரும். இப்படித்தான் இவன், இப்படித்தான் இவன், இப்படித்தான் அப்படிங்கிற ஒரு பிராண்டு வந்து அது அப்படியே பதிஞ்சிரும். ஆனால் இவன் வந்து என்ன செஞ்சான், யாபேஸ் என்ன செஞ்சான், அது அப்படி தான் இருக்கட்டும், என்ன செய்கிறது, என் தலைவிதி தான். இன்றைக்கி ரொம்ப பேர் நினைப்பாங்கல்ல, நான் பிறந்தது, நான் பிறந்துட்டேன், இப்படி பிறந்துட்டேன், என்னை நொண்டியை பிறந்துட்டேன், அல்லது வந்து நான் வந்து இது மாதிரி கருப்பாக நான் பிறந்துட்டேன், அல்லது என் வாழ்க்கையில் நான் தரித்திரமுள்ள ஒரு வீட்டில் நான் பிறந்துட்டேன், அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும் அப்படின்ட்டு அவன் நினச்சிட்ருக்கல. அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தரை அவன் விசுவாசித்தான். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் ஒரு காரியத்தை செஞ்சான். தன் தேவனாகிய கர்த்தரை அவன் விசுவாசித்தான். இஸ்ரவேலின் தேவனை அவன் முழுமையாய் நம்பி இப்போ ஆண்டவர்கிட்ட ஒரு நல்ல ஒரு ஜெபத்தை பண்ணுறோம் பார்க்குறோம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கிற சூழ்நிலை ஒரு வேளைக்கு மோசமான சூழ்நிலையாக இருக்கலாம், எல்லாரும் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னோடு கூட தீர்க்க தரிசனமாய் பேசுகிற ஒரு வார்த்தை என்னென்னா, இன்றைக்கி யாபே செஞ்சதை போல தன் தேவனாகிய கர்த்தர் மேலே ஒரு விசுவாசம் வைக்கணும். விசுவாசம் வச்சு அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி அருமையான ஒரு ஜெபத்தை பண்ணுறான். சாதாரண ஒரு ஜெபம் அல்ல. அந்த ஜெபத்தை வாசிக்கலாம், எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அப்படி வேண்டிக் கொண்டதை தொடர்ந்து வாசிக்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளை, அவன் பேர் வந்து கெட்ட பேராயிருச்சு. அவன் வாழ்க்கை கெட்ட சூழ்நிலையில் இருக்குது, ஒன்றுமே செய்ய முடியாத சூழ்நிலை. ஆனால் அவன் என்ன செஞ்சான் அப்படின்னா, தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வச்சு விசுவாசித்து அவரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான். அந்த ஜெபம் பாருங்களேன், என்னை நீங்கள் ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்குங்க, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் எல்லாரும் சொல்கிறாங்க, நான் என்னை துக்கம் துக்கம்னு சொல்கிறாங்க, என்னை எல்லாரும் பார்த்து சொல்லும்போது எனக்கு அசிங்கமான பேரை வச்சு சொல்கிறாங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவனுக்கு முன்னாடி போய் அவன் தன்னை ஒப்பு கொடுத்து என்னை ஆசீர்வதிங்க என்று அவன் கெஞ்சுகிற ஒரு ஜெபமாக அது இருந்தது. தேவப்பிள்ளை, இந்த வருஷத்தின் ஆறாவது மாதத்தின் கடைசி மணித்துளியிலே நாம் வந்து நிற்கிறோம். இத்தனை வருடங்களையும் தேவன் நம்மளை நடத்தியிருக்கிறார், இந்த ஆறு மாதமும் நம்ம நடத்தியிருக்கிறார். ஒரு வேளைக்கு இந்த யாபேசை போல ஒரு சூழ்நிலை உன் வாழ்க்கையில் இருக்கலாம். இன்றைக்கி யாபேசை போல தேவன் மேல் விசுவாசம் வச்சு ஆண்டவருக்கு முன்னாடி வந்து, மனுஷனுக்கு முன்னாடி அல்ல, அவன் மனுஷனை நம்பி போகலை, தேவனை நம்பி ஆண்டவருக்கு முன்னாடி வந்து சொல்கிறான், தேவரீ என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்க. அவனுக்கு என்ன குறை, துக்கம்னு பேர் சொல்கிற குறை, வேறு என்னென்ன குறை இருந்துச்சுன்னு தெரியலை, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, என்னை எல்லாம் தரித்திரம்னு சொல்கிறாங்களே, என்னை துக்கம்னு சொல்கிறாங்களே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, தள்ளப்பட்டவன் சொல்கிறாங்களே, மோசமானவன் சொல்கிறாங்களே, என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. ஆண்டவர் சமூகத்தில் வந்து கெஞ்சிறான், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை. அது மாத்திரமல்ல, அவன் சொல்கிறான், என் எல்லையை பெரிதாக்கி அப்படிங்கிறான். பாருங்களேன், ஒரு வேளைக்கு அவன் சொல்லியிருக்கலாம், அவனுடைய குடும்பத்தில் ஏ துக்கம் ஏ தரித்திரம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்றைக்கி அவன் சொல்கிறான், என் எல்லையை நீங்கள் பெரிதாக்குங்க ஆண்டவரை, பெரிதாக்குங்க ஆண்டவரை, என் எல்லையை பெரிதாக்குங்க ஆண்டவரை அப்படின்னு ஜெபம் பண்ணுறான். அது மாத்திரமில்ல, உங்கள் கரம் என்னோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரை, ஆண்டவரை உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கட்டும், உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா.
அவர் சொல்கிற பாருங்களேன், துக்கம் துக்கம் துக்கம்னு என்னை சொல்கிறாங்களே, எந்த தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. ஹல்லேலூயா. பாருங்களேன், அவன் சொல்கிற ஜெபத்தை பாருங்களேன், என்னை துக்கம்னு சொல்கிறாங்க, ஆனால் துக்கங்கிற வாடையே என்கிட்ட வரக்கூடாது. அவன் ஜெபம் பண்ணுறான் பாருங்களேன். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர்கிட்ட அந்த குறையை சொல்லி, இது என்னை துக்கப்படுத்தக்கூடாது, இந்த குறை என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் இந்த குறை கண்டினியூ வந்துக்கிட்டே இருந்திருக்கலாம். இன்றைக்கி பிறக்க போகிற 7வது மாதத்தில் தேவன் அந்த குறையெல்லாம் நீக்கணும் அப்படின்னா இவனை போல ஜெபம் பண்ண, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. எந்த தீங்கு, இந்த தீங்கு வந்து என்னை துக்கப்படுத்தி என்னை துக்கம் அப்படின்னு ஆக்கிடக்கூடாது. இந்த குறைவுள்ளவனாக என்னை மாற்றிடக்கூடாது. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் ஜெபம் பண்ணதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, ஆபேசின் ஜெபத்தை கேட்ட தெய்வம் இன்றைக்கி நம்முடைய ஜெபங்களையும் கேட்கிறவர். சங்கீதம் 65வது அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனே தேவனே, சியோனில் உமக்காக துதியானது, சியோனில் உமக்காக துதியானது, அமைந்து காத்திருக்கிறது, அமைந்து காத்திருக்கிறது, பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், பொருத்தனை உமக்கு செலுத்தப்படும், ஜெபத்தை கேட்கிறவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும், மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார், உம்மிடத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். யாபேசனுடைய ஜெபம் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெபத்தையும் கூட அவர் கேட்கிற ஆண்டவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்கிறான், ஜெபத்தை கேட்கிறவரே என்று அவன் அறிந்திருந்தபடியினாலே அவரை நோக்கி இந்த ஜெபத்தை வைக்கிறான். ஆண்டவரே, நீங்கள் என்னை ஆசீர்வதித்து என்னுடைய எல்லையை நீங்கள் பெரிதாக்கி உங்கள் கரம் என்னோடு கூட இருந்து தீங்கி என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலக்கி என்னை காத்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறான். வேதத்தின் அந்த வசனத்தின் கடைசி முடிவு என்ன சொல்கிறது என்றால், அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று நாம் பார்க்கிறோம். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். இன்றைக்கி தேவ பிள்ளையில் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். முதலாவது அவன் பேர் கெட்ட பேர், அவன் சூழ்நிலை கெட்ட சூழ்நிலை, அவன் இருக்கிற நிலைமை மோசமான நிலைமை. அந்த நிலைமை அவன் பார்க்கல, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்க்குறான். தான் நிலைமையை பார்த்தேன்னா அவ்வளோதான் எனக்கு அப்படி நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கலாம். அவன் என்ன, யாரை நோக்கி பார்த்தனா, இஸ்ரவேலின் தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் எதையும் மாற்றக்கூடியவர், எதையும் மாற்றக்கூடியவர். ஒரு வேளைக்கு அவன் யாகோபை குறித்து அவன் தெரிஞ்சிருக்கலாம். ஒரு வேளைக்கு தேவனுடைய பிள்ளைகளே, யாகோபு அவன் எத்தனாய் காணப்பட்டான். அவனுக்கு பேர் யாகோபன எத்தன். அவன் இப்படி தான் ஜெபம் பண்ணான், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை போக விடேன்னு அப்படின்னு ஒரு நாள் உட்காந்து என்ன செய்கிறான், ஜெபம் பண்ணான். எல்லாரும் அவனை எத்தன் எத்தன் கூட்டுக்கிட்டு இருந்தான், இடையே எத்தன் பாருங்கள் அந்த எத்தன் இந்த எத்தன் அப்படின்னு. அப்படிங்கும்போது அவனுக்கு என்ன செஞ்சுருக்கலாம், அவன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எத்தன் கூப்பிடும்போது ஒரு வழி சந்தோஷமாக ஏற்றிருந்திருப்பான். பெரிய ஆளாகி பிள்ளை குட்டிகளோடு இருக்கும்போது எத்தன் எத்தன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருந்திருக்கும். அவன் என்ன செய்கிறான், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறான், ஆண்டவரை என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை போக விடேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார், அவனுடைய பேரை மாற்றி இஸ்ரவேலை மாற்றினார். ஆனபடியே தான் சொல்கிறான், இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரை நோக்கி என்ன செய்கிறான், அவன் ஜெபம் பண்ணுறான் அப்படின்னு பார்க்குறோம். ஹல்லேலூயா. எந்த பேரை மாற்றினாரோ அதை அவன் நன்னா அறிஞ்சிருக்கிறான். ஆ, யாக்கோபை இஸ்ரவேலை மாற்றினார். ஆனபடினால இந்த இஸ்ரவேலின் தேவனை நோக்கி என்ன செய்கிறேன், நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்னு வரான். அவன் எத்தனை மாற்றினவர் துக்கத்தை மாற்ற மாட்டாரா அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, ஆனபடினாலே தான் அவன் சொல்கிறான், என்ன செய்கிறான், என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரை, என்னை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணதை கர்த்தர் அருளினார். நான் 9வது வசனத்தின் ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், வாசிக்கலாம் அந்த 9வது வசனத்தின் ஆரம்பத்தை. யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும், தன் சகோதரரை பார்க்கிலும் கணம் பெற்றவனாக இருந்தான், கணம் பெற்றவனாக இருந்தான். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, இவனுக்கு பேர் துக்கம், தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவன் என்ன செஞ்சான், ஜெயத்தை பெற்றுக்கொண்டான். ஜெயத்தை பெற்றுக்கொண்டபடினாலே அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் அவன் பேர் பெற்றவனாக ஆண்டவர் அவனை மாற்றினார் என்று பார்க்கிறோம். துக்கத்தை பேர் பெற்றவனாக மாற்றினார். அது மாத்திரமல்ல, நாம் 1:4-2:55 வாசிக்கலாம். யாபேசில் குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள், கணக்கரின் வம்சங்கள், திராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே, ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியான கேனியர் இவர்களே என்று அங்கே வாசிக்கிறோம். இங்கே பார்க்குறோம், யாபேசில் குடியிருந்த என்று நாம் வாசிக்கிறோம். இவனுக்கு ஒன்றுமே இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இங்கே பார்க்குறோம், தேவனுடைய பிள்ளைகளே, யாபேசுங்கிற ஒரு ஊரே ஒரு பட்டணமே உருவாயிற்று அப்படின்னு பார்க்குறோம். துக்கமான ஒரு மனிதன்,
அவன் ஜெபித்த ஜெபத்தினாலே ஆண்டவர் என்ன செஞ்சார், அவன் சகோதரர்கள் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக அங்கே மாற்றினார் என்று பார்க்கிறோம். இவனுடைய பேரிலே பட்டணங்கள் உருவானது என்று நாம் பார்க்கிறோம். ஆனபடினாலே இன்றைக்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறதான உன்னோடு கூட தேவன் எதை பேசுகிறார் என்றால், ஒருவேளைக்கு இந்த யாபேசை போல உன்னுடைய பெயர் கெட்ட பெயராக இருக்கலாம், வேதனை தரக்கூடிய சூழ்நிலையில் நீ இருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் உன்னோடு கூட பேசுகிற வார்த்தை என்னென்னா, உன் பெயரை நான் மாற்ற முடியும், உன் சூழ்நிலையை நான் மாற்ற முடியும், உன் துக்கமான சூழ்நிலையை என்னால் மாற்ற முடியும் என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் துக்கத்தை மாற்றுகிறது மாத்திரமல்ல, நம்முடைய சூழ்நிலையே மாற்றுகிற ஆண்டவர். ஆனபடினாலே தான் அவன் சகோதரர் எல்லாரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாக ஆண்டவர் அங்கே மாற்றினார். அது வரைக்கும் அவனை ஏன் துக்கம் துக்கம்னு கூட்டவங்க இன்றைக்கி அவனை வாரான்னு பார்த்தாலே பயப்படுவாங்க. அப்படி கனம் பெற்றவன், சாதாரணமானவன்ல, எல்லாரை பார்க்கிலும் அவனை கர்த்தர் உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அவனை சூழ ஒரு பெரிய பட்டணங்களை உருவாக்கினார் என்று பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் இந்த நாளின் ஜீவனுள்ள தேவனாக நமது மத்தியிலே உலாவுகிறார். நாம் எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த நேரத்திலும் நம் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். உன் துக்கமான சூழ்நிலையை மாற்றுகிற தேவன் இன்னைக்கு உயிரோடு கூட மத்தியிலே உலாவுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த இரவு நேரத்தில் நீ என்ன சூழ்நிலையிலே காணப்படுகிறாய்? என் வாழ்க்கை தரித்திரம், என்னை தரித்திரம்னு சொல்கிறாங்களே, என்னை எல்லாரும் பைத்தியம் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது ஒரு பிராண்டாகவே மாற்றிருப்பாங்க, இதுதான் அவன் பேர். சிலர் நம்மளை பார்க்க அசிங்கமான ஒரு பேர் கொடுத்து நம்மளை அழைப்பார்கள், நம்ம இருக்கிற சூழ்நிலையை பார்த்து நம்ம அழைப்பார்கள். அது மற்றவங்க முன்னாடி போகும்போது வேதனையாக இருக்கும். தேவ பிள்ளையே, அப்படித்தான் யாபேசும் காணப்பட்டான். ஆனால் ஒன்றை அறிந்தான், இஸ்ரவேலின் தேவன் ஒருவர் உண்டு, அவர் எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீ யாரை நோக்கி பார்க்கிறாய், நீ யாரை நம்புகிறாய்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நான் ஜெபிப்போமா? ஓரிபக்கல்லாமா, உள்ளத்தின் ஆழத்தில் வேதனையோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த இரவு நேரத்தில் நீ சந்திப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, அவன் உள்ளத்தில் இருக்கிறதான எல்லா வடுகளும் மாறட்டும், காயங்கள் எல்லாம் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஒரு சமாதானம் உண்டாகட்டும். இரவு நேரத்தில் நித்திரை ஒரு சமாதானம் உள்ளதாய் மாற்றித்தருவீராக. தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்டு அருளினார் என்கிற விசுவாசத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. ஆண்டவரே உமக்கு நன்றி ராஜா, நீ கேட்கிற தேவன் என்பது நம்பிக்கையை தாங்க. ஆண்டவரே, என்னுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பலனை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். மகா கிருபை இறக்கும் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த ஆசீர்வாதமான இரவு நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். வசனத்தை கேட்டு உடைய பிள்ளைகள் மேல் உடைய கரத்தை வைப்பீராக. ஆண்டவரே, உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் வேதனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, அந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக. ஆமேன் தகப்பனே. யாபேசை போல உம்மீது நம்பிக்கை வைத்து ஜெபிக்க உடைய பிள்ளைகளை இருதயத்தை நீ தூண்டுவீராக. ஆண்டவரே, ஆண்டவரின் ஜெயத்தை நீர் வைத்திருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். வருகிற நாட்கள் ஆசீர்வாதமான நாட்களாய் மாறுகிறது, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த இரவில் உம்முடைய சூழ்நிலைகளை ஆண்டவர் அவருடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் நீ மாற்றுகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதி உடைய செட்டைகளுக்குள்ளாய் பொதிந்து கொள்ளும். எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களோருவரை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருந்து சதா காலமும் உங்களை வழி நடத்தட்டும். ஆமேன்.